Hello students, welcome to my channel. So in the video la nama oru mukkiyamaana topic pathi discuss panna porom, sign conversion. So in the sign conversion vandu unga nama 6th standard pasangal irundhu 12th standard pasanga varaikku ellarkume oru kashtamaana oru thing. Oru sila pillainga romba nalla panniduvaanga, oru sila pillaingalukku oru guidelines thevaipadum illaingala. So in the sign conversion la alada avanga vandu neriya mark vandu lose pannuvaanga, ena correct answer pannirupanga last la plus ku bala minus nu pota ore karanathnala mothama cancel aidum. So indha maadhiri students namakitta irukanga illana indha maadhiri pillainga nama veetla irukanga indha video kandippa neenga paakanum, skip pannama full video um paarenga, so that ungalku payanulla neriya tips adula irukum seringla. Kandippa பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோஸ் பாருங்க, நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவோம். சோ வந்து நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு எப்படி புரியற மாதிரி சொல்லி தரலாம், அதுதான் மெயின் இல்லைங்களா. சோ அதை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சைன் கன்வர்ஷன் வந்து நான் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வச்சு சொல்லி தரேன். ஏன்னா இது வந்து 6th 7th வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்ல தான் நிறைய சம்ஸ் வந்து சைன் கன்வர்ஷன்ல வரும். சோ எப்படின்றத ஒன் பை ஒன் சால்வ் பண்ணலாம். எப்பவுமே அடிஷன் சப்ராக்ஷன் சம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இப்ப பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ ரெண்டுமே பிளஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அடிஷன் பண்ணணும், அதாவது ரெண்டுத்தையுமே கூட்டணும், ஆட் பண்ணணும். த்ரீ பிளஸ் ஒன் இஸ் ஃபோர், பிளஸ் வந்து போடணும். ஏன்னா ரெண்டு நம்பருமே பிளஸ் இருக்கு, ஸோ பிளஸ் ஃபோர் நம்ம எழுதுவோம் சரிங்களா. இதே மாதிரி ஒரு நம்பருக்கு வந்து பிளஸ் இருக்கு, ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்குன்னு வைங்க. ஒரு நம்பர்ல பிளஸ் இருக்கு, ஒரு நம்பர்ல மைனஸ் இருக்கு, அப்ப கண்டிப்பா நீங்க மைனஸ் தான் பண்ணணும், கழித்தல் பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். அண்ட் இப்போ த்ரீல இருந்து ஒன் மைனஸ் ஆயிடுச்சுன்னா டூ, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன சைன் போடுறது அதுதான் பெரிய குழப்பம். அப்ப பாருங்க எது பெரிய நம்பர்னு பாருங்க. த்ரீ பெருசா, த்ரீ வந்து பெரிய நம்பரா இல்ல ஒன் பெரிய நம்பரா? த்ரீ தான் பெரிய நம்பர். அப்ப வந்து மைனஸ் டூ அப்படின்னு நம்ம எழுதுறோம் சரிங்களா. சோ இதே வந்து மாறியும் வரலாம், மைனஸ் ஒன்னுக்கும் பிளஸ் த்ரீக்கும் வரலாம். சோ இப்போ என்ன பண்ணணும், ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் இருந்தா கண்டிப்பா நம்ம அந்த வந்து மைனஸ் தான் பண்ணணும் இல்லையா. த்ரீ மைனஸ் ஒன் வந்து கண்டிப்பா டூ தான் வரும். ஆனா பெரிய நம்பருக்கு பிளஸ் இருந்தா என்ன பண்ணணும், பிளஸ் எழுதணும். இது ரெண்டுமே ஒரே தான், ஒரே சம் தான். என்ன மாற்றம்னா இங்க வந்து பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, இங்க சின்ன நம்பருக்கு மைனஸ் இருக்கு. சோ இது வந்து நம்ம பிள்ளைங்க கவனிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா த்ரீ மைனஸ் ஒன் டூ எழுதிட்டேன் அப்படின்றவாங்க இல்லைங்களா. சோ நம்ம வந்து கவனிக்கணும் அந்த சைன் கன்வர்ஷன் கரெக்டா மாத்திருக்கோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஒரு பேப்பர் வந்து எழுதிட்டோம், டெஸ்ட் எழுதிட்டோம்னா அது கொடுக்க முன்னாடி ஒரு வாட்டி ரீசெக் பண்ணுங்க, கரெக்டா எழுதிருக்கோமா. அது வந்து நீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டா எந்த ஸ்டாண்டர்டா இருந்தாலும் சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ இதுதான் நம்ம கடைசி டேர்ம், ஏன்னா ரெண்டுமே மைனஸ்ல வந்துச்சு. இப்ப ரெண்டு மைனஸ் இருந்தா நம்ம கண்டிப்பா அதை ஆட் பண்ணணும், அதாவது கூட்டணும். த்ரீ பிளஸ் ஒன் இஸ் ஃபோர். ஆனா சைன் எழுதும் போது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, அண்ட் பெரிய நம்பர் பாருங்க மைனஸ்ல இருந்தா நம்ம மைனஸ் போடணும் சரிங்களா. நம்ம உடனே ஆட் பண்ணணுமா மைனஸ் சைன் இருக்கு, குழப்பம் வரும், எல்லாருக்குமே டவுட் வரும். இது எப்படி நான் சொல்லி தரேன். இப்ப மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ இருக்கு இல்லைங்களா. இப்ப மைனஸ் நான் பொதுவா வெளியே எடுக்கிறேன், காமனா ரெண்டுத்துலயே மைனஸ் இருக்குன்னா வெளியே எடுத்தனா ஒன் பிளஸ் த்ரீன்னு எழுதுவேன் சரிங்களா. ஏன்னா மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் ஆகும். அப்ப ஒன் பிளஸ் த்ரீன்றது ஃபோர், வெளியே மைனஸ் இருக்கிறதால நான் மைனஸ். புரியுதுங்களா எப்படி வருதுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ, சோ மைனஸ் நான் வெளியே எடுத்தேனா ஒன் பிளஸ் த்ரீ. அப்போ ஒன் பிளஸ் த்ரீ வந்து ஃபோர், மைனஸ் இருக்கிறனால மைனஸ் ஃபோர். புரியுதுங்களா. இதுதான் உங்க அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரெண்டுத்துக்குமே ஒரே ரூல் தான், எதுக்குமே தனித்தனி கிடையாது. அடிஷன்னாலும் இதே தான், சப்ராக்ஷன்னாலும் இதே மெத்தட் தான். ரெண்டு பிளஸ் இருந்தா கூட்டணும், ஆட் பண்ணணும். பிளஸ் பெரிய நம்பருக்கு இருக்கு, ரெண்டுத்துக்குமே பிளஸ் இருக்கு, அப்ப பிளஸ் போட்டுடலாம். இதுல வந்து இந்த ரெண்டுத்துல வந்து பிரச்சனையே இருக்காது, ஏன்னா ரெண்டுத்துலயுமே பிளஸ் இருக்கு, பிளஸ் ரெண்டுத்துலயுமே மைனஸ் இருக்கு, மைனஸ் இப்படி கூட ஞாபகம். இந்த ரெண்டு டைப் இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் நமக்கு வந்து அதிகமான கன்ஃபியூஷன் இருக்கும். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருந்தா மைனஸ் போடணும், அதை ஞாபகத்துல வச்சிருங்க. பெரிய நம்பருக்கு பிளஸ் இருந்தா பிளஸ் போடணும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் சரிங்களா. இப்போ இதே மாதிரி மல்டிபிளிகேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்கலாம். மல்டிபிளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் எப்படி பண்ணணும்னு தனித்தனியா சொல்லி தரேன் சரிங்களா. சோ மல்டிபிளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளஸ் இருக்குன்னா நீங்க பிளஸ் எழுதணும், ஒரு இடத்துல மைனஸ் வந்தாலும் நீங்க மைனஸ் தான் எழுதணும். இப்போ இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருக்குனாலும் மைனஸ் தான் எழுதணும். ரெண்டு இடத்துலயுமே மைனஸ் இருக்குன்னா பிளஸ் எழுதணும். புரியுதுங்களா.
ரெண்டு இடத்துலயுமே பிளஸ் ரெண்டு இடத்துலயுமே மைனஸ் இருந்தா பிளஸ் எழுதிருங்க. ஒரு இடத்துல மைனஸ் வந்தா கண்டிப்பா மைனஸ் எழுதணும். இப்போ பிளஸ் டூ இன்டூ பிளஸ் த்ரீ இருக்குன்னு வைங்க, டூ த்ரீ சார் சிக்ஸ், ரெண்டுத்துலயுமே பிளஸ் இருக்கு, ஸோ பிளஸ் எழுதிடலாம். பிளஸ் டூ இன்டூ மைனஸ் த்ரீ, டூ த்ரீ சார் சிக்ஸ் முதல்ல எழுதணும், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ்ன்னு எழுதணும் சரிங்களா. அதே மாதிரி மைனஸ் டூ இன்டூ பிளஸ் த்ரீ எழுதுறோம்னா டூ த்ரீ சார் சிக்ஸ் முதல்ல நம்பர் எழுதிடுங்க, அதுக்கப்புறமா மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் எழுதணும். சேம் வே மைனஸ் டூ இன்டூ மைனஸ் த்ரீ செய்யும் போது டூ த்ரீ சார் சிக்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே மாதிரி சைன் இருந்ததுன்னா பிளஸ் வரணும், ஒரு இடத்துலயாவது சைன் மாறி மைனஸ்ன்னு வந்தா மைனஸ் தான் எழுதணும். இது வந்து ரெண்டு சைனுக்கு மட்டும் இல்ல, இப்ப மோர் தென் டூ வேரியபிள்ஸ் கொடுத்து உங்களை செய்ய சொன்னாலும் யூ கேன் டூ தட். இப்ப மோர் தென் டூ வேரியபிள்ஸ் சொல்றீங்க இல்லையா, எப்படி செய்யலாம் பாக்கலாம். சோ பிளஸ் டூ இன்டூ மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் ஃபோர் இன்டூ பிளஸ் ஃபைவ். இப்ப இவ்வளவு பெரிய சம் இருக்கு, இதுக்கு எப்படி நான் வந்து சைன் கன்வர்ஷன் பாக்கலாம். 2, 3 ஆர் 6, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். அடுத்த ரெண்டு நம்பர் எழுதணும், 4, 5 ஆர் 20, மைனஸ் இன்டூ பிளஸ் என்ன சொன்னேன் மைனஸ். இப்போ அடுத்த இதில் 6, 2 ஆர் 12, அந்த ஜீரோ எழுதிடுங்க, மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன சொன்னேன் பிளஸ். பார்த்தீங்களா, முதல்ல ரெண்டு டேர்ம், அப்புறம் ரெண்டு டேர்ம், அப்புறம் அந்த ரெண்டு டேர்மில் இருக்கிற சைனை வந்து நம்ம சால்வ் பண்ணால் கரெக்டாக ஆன்சர் வரும். நீங்கள் சைன் மட்டும் பார்த்தாலே போதும், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் ஆல்சோ மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் பிளஸ். பேசிக் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ இதே மாதிரி டிவிஷனுக்கும் சொல்லி தந்துடுறேன். டிவிஷனை பொறுத்த வரைக்கும் மேலையும் கீழேயும் பிளஸ் இருந்தா நமக்கு பிளஸ் தான் வரும், மேலையும் மைனஸ் கீழேயும் மைனஸ் இருந்தாலும் நமக்கு பிளஸ் தான் வரும். அதே மாதிரி ஒரு இடத்துல பிளஸ் கீழே மைனஸ், இப்போ பிளஸ் ஃபைவ் மைனஸ் டென் இப்படி இருந்தா ஆன்சர் மைனஸ் ஒன் பை டூ, இந்த மைனஸ் வரும். அதே மாதிரி மேல மைனஸ் டென் கீழே பிளஸ் ஃபைவ் இருந்தாலும் நமக்கு மைனஸ்ல தான் வரும், புரியுதுங்களா. மைனஸ் டூன்னு வரும், ரெண்டு இடத்துலயுமே பிளஸ் இருந்தா பிளஸ், மேலேயும் மைனஸ் கீழேயும் மைனஸ் தான், ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு பிளஸ் வரும். ஒரு இடத்துல பிளஸ் ஒரு இடத்துல மைனஸ் இருந்தா கண்டிப்பா மைனஸ் வரும், மேலேயும் மைனஸ் கீழே பிளஸ் இருந்தா மைனஸ் வரும். சைன் கன்வர்ஷன்ல இனி நமக்கு டவுட்ஸே இருக்கக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ ரெண்டு மூணு வாட்டி பாருங்க, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தட் நம்ம சம் சால்வ் பண்ணும் போது நம்ம ஈஸியா பண்ணிடுவோம். எல்லாருக்குமே மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்க, பசங்க வந்து இந்த பிளஸ் மைனஸ்ல தான் விடுவாங்க, கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு, பிகாஸ் கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க. பட் கடைசி ஆன்சர்ல வந்து அவங்க ஒரு மைனஸ் தப்பு பண்றதுனால நாங்களும் தப்புன்னு போட வேண்டியது வரும், பிள்ளைங்களுக்கும் என்ன கஷ்டம் ஆனா ஐயோ கடைசியில வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தோணல் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் பார்க்கும்போது நீங்க வந்து புரியுற மாதிரி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தாங்க, முதல்ல அடிஷன் சொல்லித்தாங்க, அப்புறம் சப்ராக்ஷன் பத்தி சொல்லித்தாங்க, அந்த மாதிரி சொல்லி தந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் சரிங்களா. அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வரைக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம், அது நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.